பிளாக்ல என்ன பண்ணுறான் பாருங்க, பிளாக்கி ஸ்க்ரீனை பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கான், அந்தாட்டி தாட்டையும் தேடிட்டு இருக்கான். திருப்பியும் அது என்ன, இப்போ எப்போ பார்த்தாலும் இவன் இங்கே தான் விளையாடுவான். அடுத்து பார்த்திங்கன்னா ரோஷ்லியும் பிளாக்கியும் தூரியில் விளையாடுறாங்க. சரி பிள்ளைங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி கட்டி விட்டோம். அது பார்த்தா இவங்க தான் ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கு வேறு நான் தான் ஏறுவோம் நீ தான் ஏறுவேன் போட்டி வேறு. நீ ஏன் விளையாடுன்னு சொல்லிட்டு ரோஸ்லி இந்த பக்கம் வந்துட்டான். பிளாக்லி கட்டல் இருக்கிறது கூட தெரியாமல் வந்து இடிக்கிறான். ரோஸ்லி பாருங்கள், வாழை பிடிச்சிக்கிட்டு என்ன கடிக்கடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவங்க அம்மா வாழை பிடிச்சிக்கிட்டு ஆனால் இவங்க சேட்டை பகலை விட நைட்டு தாங்க ரொம்ப சேட்டை ஜாஸ்தியாக பண்ணுவாங்க. இந்த வீடியோ எடுத்தது கூட இப்போ நைட்டு நேரம் தான், அதனால தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த தூரிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டையே வந்துருச்சுங்க, அந்தளவுக்கு சண்டை கட்டிக்கிறாங்க பாருங்கள். பாருங்க செம்ம கோவம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும், நான் தான் விளையாடுவேன் நீ தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க. யாருமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். ஃபைட்டே வந்துருச்சு. கடைசியில் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. இவன் கட்டலில் எங்கே சந்தில் பூந்து எந்த பக்கம் வரான் பாருங்களேன். கொஞ்சோண்டு கேப்பு கிடச்சா போதும், அதில் ஒடியாந்துடுறான். எங்கே விளையாண்டாலும் இந்த தூரிக்கு வந்துடுவாங்க ரெண்டு பேரும். என் விளையாண்டு முடிச்சுட்டு டேபிள் கடையில் வந்து படுத்துக்கிட்டான். ரோஷ்லியும் வரான், நீ ஏன் இங்கே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றது வரான்னு தெரியுது. ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க.